ஹே காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் பீச் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் கரோனா வந்து நம்ம லங்ஸை தான் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லங்ஸை பாதுகாப்பாக வச்சுக்க, இந்த லங்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்க என்னெல்லாம் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அதிகமான நைட்ரேட் சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் COPD, க்ரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படிங்கிற டிசீஸ் வராமல் இது வந்து தடுக்கும். அண்ட் இது வந்து ஆக்சிஜன் அப்டேக்கை வந்து ஆப்டிமைஸ் பண்ணும். நம்ம லங்ஸில் வந்து ஆக்சிஜன் குறைவாக இருந்ததுன்னா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பீட்ரூட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம வந்து வென் டு கன்சியூம் ஆர் ஹவு மெனி டைம்ஸ் டு கன்சியூம் பார்த்தீங்கன்னா, ட்வைஸ் எ வீக், வாரத்துக்கு ரெண்டு வாட்டி இதை வந்து கன்சியூம் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. செகண்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ரெட் பேப்பர். இது ஏன் நம்ம லிஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மெயின்லி ஃபார் ஸ்மோக்கர்ஸ். ஸ்மோக்கர்ஸோட லங்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்கும். அண்ட் இந்த கரோனா பீரியடில் அது வந்து இன்னும் வீக்கராகி இட் வில் பி மோர் ப்ரோன் டு கரோனா. ஸோ அதனால் நம்ம வந்து ரெட் பேப்பர் இங்கே சேர்த்துக்கிட்டோன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து விட்டமின் சி உடம்பில் அதிகப்படுத்தும். அண்ட் இட் இஸ் அ பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். அது மட்டும் இல்லாமல் ஏன் விட்டமின் சின்னு சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்மோக்கர்ஸ்க்கு. இப்போ வந்து ஸ்மோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பாடியில் வந்து விட்டமின் சி கம்மியாக இருக்கும் அண்ட் லங்ஸ் வந்து வீக்காக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 medium-sized ரெட் பேப்பர் 119 grams வந்து நம்ம வந்து ஃபுட்டோடு சேர்த்து இன்டேக் பண்ணிக்கிட்டோன்னா 169% இன்க்ரீஸ் பண்ணும் விட்டமின் சியை பாடியில். அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் லங்ஸோட கெப்பாசிட்டியையும் இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்பிள்ஸ். ரெட் பேப்பர் மாதிரியே ஆப்பிள்ஸும் வந்து விட்டமின் சியை உடம்புல அதிகப்படுத்தும் அண்ட் லங்கோட ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா வந்து ரெட் பேப்பரோட இதில் வந்து ஹையர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ரெட் பேப்பர் அண்ட் ஆப்பிள்ஸ் கன்சியூம் பண்ணோம்னா ரெட் பேப்பர் மூலமாக விட்டமின் சி அதிகமாகும், ஆப்பிள்ஸ் மூலமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகும். 5 or more ஆப்பிள்ஸ் பர் வீக் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட லங் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் COPD நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ரிஸ்க்கை வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பம்ப்கின். இந்த பம்ப்கின் நம்ம வந்து இன்டேக் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம உடம்பில் வந்து கரோட்டினாய்ட்ஸ், லியூட்டேன் அண்ட் ஜெக்ஸாந்தின் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ், கேல், ஸ்பினச், ப்ராக்கலி அந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் தான் நார்மலாக இருக்கும். பட் பம்ப்கின் அண்ட் கேரட்ஸில் கூட இது வந்து எக்ஸஸ் அமௌண்ட்டாக இருக்கும். நம்ம ஏன் இதை வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்மோக்கர்ஸுக்கு வந்து லங்ஸ் வந்து வீக்காக இருக்கும். ஸோ இந்த 3 pigments நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து நம்மளோட பாடி டிஷ்யூஸை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து டேமேஜ் ஆகுறதுலேருந்து இது வந்து தடுக்கும். ஸோ பம்ப்கின் வந்து நம்ம வந்து வீக்லி 1 இன்டேக் பண்ணிக்கிட்டோன்னா அது வந்து நம்ம லங்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டர்மரிக். டர்மரிக் வந்து நம்ம வீட்டில் சமைக்கும்போது டெய்லியே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நேச்சுரல் ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆல்சோ ஆன்டி பாக்டீரியல். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நேச்சுரல் டிஸ்இன்ஃபெக்டன்ட். நம்ம பாடியில் வந்து எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை வந்து இது நேச்சுரலாகவே போகும். அண்ட் ஆல்சோ டர்மரிக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்குமின். இதுதான் வந்து ஒரு மெயின் காம்பனண்ட் டர்மரிக்கில். கர்குமின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லங் ஃபங்க்ஷனை வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம லங்ஸோட கெப்பாசிட்டி, நம்ம லங்கோட ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் டியூரிங் திஸ் கரோனா பீரியட். ஸோ இந்த கரோனாக்கு வந்து யார் அதிகமாக ப்ரோனாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கர்ஸ். ஸோ டர்மரிக் யூஸ் பண்ணுறதுனால 9.2% கிரேட்டர் லங் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். டர்மரிக் யூஸ் பண்ணாதவங்களோட கம்பேர் பண்ணும்போது டர்மரிக் யூஸ் பண்ணுறவங்களோட லங் ஃபங்க்ஷன் வந்து 9.2% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபுட்டில் டெய்லி டர்மரிக் சேர்த்திங்கன்னா லங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.